हाई हेलो फ्रेंड्स, वेलकम टू नवगत आर्ट अंड क्राफ्ट। इनके और बाटिल आर्ट पाक अद्कान और कुटी और बाटिल एट बाटिल वे नाम इनके पड़पे टी बॉयलर से ना वो फर्स्ट बाटिल फेविकोल अप्ले पड़ी टिश्यू पेपर ओटपे टिश्यू पेपर फुला ओटनदा अभी और टिश्यू पेपर फुल्ला ना बाटिल कवर पन्नी एडुत्तुक्किरेन। नेक पोर्शन वंदु टिश्यू पेपरे फोल्ड पन्नी रेंडु मूणु फोल्ड पन्नी अद नेक फुल्ला राउंडा ओट्टिक्कलाम। फुल्ला फेविकोल वच्चु तान ओट्टुरेन। इप्पो अद नेक पोर्शनलियुम ना अंद फेविकोल अप्लाई पन्नी पारुंगा टिश्यू पेपरे मूणा फोल्ड पन्निरुक्केन। मूणा फोल्ड पन्नदुक्कप्पुरमा राउंडा ओट्टुरेन। இதே மாதிரி ரெண்டு மூணு டிஷ்யூ பேப்பர் ஒட்டியிருக்கேன், மூணு டிஷ்யூ பேப்பர் ஒட்டியிருக்கேன், மேலே மேலே ஒட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கி. இப்படி நம்ம ரெண்டு மூணு டிஷ்யூ பேப்பர் ஒட்டுனா அந்த பாய்லரோட மூடி மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். அது ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். நான் வந்து இங்கே ஏர் ட்ரை கிளே எடுத்திருக்கேன். ஏர் ட்ரை கிளே வச்சு மோல்டு கிளே எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் பாட்டில் ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிளேயை வச்சு நெக் போர்ஷன்லேயே ஒட்டிக்கணும். நெக் போர்ஷனில் இருக்கிற டிஷ்யூ பேப்பர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக் அங்கேயும் ஃபுல்லாக கிளேயை வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ அது ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது குட்டியாக ரோல் மாதிரி பண்ணி கிளேயை ரோல் மாதிரி பண்ணி அதையும் அந்த பாட்டிலில் சுற்றியும் ரவுண்டு நெக் போர்ஷனில் ஒட்டுறேன். அப்போ தான் அந்த பாய்லரோட மூடி மாதிரி எஃபெக்ட் இருக்கும். இது வந்து ஒரு ரெண்டு மூணு லேயர் வைக்கணும். நான் வந்து கீழே வந்து மூணு லேயரும் மேலே ஒரு ரெண்டு லேயரும் வைக்கிறேன். அப்போ தான் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மூடி மாதிரி தெரியும். லாஸ்ட் கலர் பண்ணும்போது அது நல்லா தெரியும், அந்த மூடி எஃபெக்ட் தெரியும். இப்போ ரவுண்ட் பண்ணி வச்சிட்டேன். இதேமாதிரி மேலே வந்து பாய்லரோட ஓப்பன் வந்து ஒரு மூடி வச்சு ஓப்பன் மாதிரி வச்சுருக்கேன். மூடியிலையும் கிளே ஒட்டிட்டேன். கிளே ஒட்டினதுக்கப்புறம் அதை வந்து இதில் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். வந்து ஃபெவிகோல் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். ஃபெவிகோல் வச்சு இந்த கிளேலேயே ஒட்டிடும். இருந்தாலும் ஃபெவிகோல் வச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். மறுபடியும் ரோல் பண்ணி அந்த கீழே அந்த நெக் போர்ஷனுக்கு மேலே இருக்கிற பக்கம் நம்ம கிளே ஒட்டினோம், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரவுண்டு கிளே ஒட்டிக்கலாம். ரோல் பண்ணி ஒட்டிக்கலாம். ரவுண்டாக ஒட்டினதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மூடி எஃபெக்ட் தெரியும். அது கலர் பண்ணும்போது நல்லா கிளியராக தெரியும். இப்போ வந்து ஒரு பேஸ்ட்டோட கார்ட்போர்ட் அட்டை எடுத்திருக்கேன். டூத் பேஸ்ட்டோட பாக்ஸு அதை கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி இந்த பாய்லரோட ஹேண்டில் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ரெண்டாக கட் பண்ணும்போது பாதி கொஞ்சம் மடித்து வச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியுது, அதுக்கு பாருங்கள் அதோட ஹேண்டில் மாதிரி இருக்கும். ரெண்டு சைடுமே ஒட்டிக்கலாம். ரெண்டு ஆப்போசிட் சைடு வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் அதே மாதிரியே கீழேயும் கொஞ்சம் கீழே வந்து இன்னொரு ஹேண்டில் மாதிரி வைக்கணும். ரெண்டு ஹேண்டில் வைக்கிற மாதிரி இப்போ மொத்தமாக நாலு கார்ட்போர்ட் ஷீட் வச்சு ஒட்ட போகிறேன். அது ஒட்டுனதுக்கப்புறம் ஃபெவிகோல் வச்சு தான் ஒட்டுறேன். ஃபெவிகோல் வச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். கிளேயில் மேலே ரெண்டு கீழே ரெண்டு வைக்கணும். கொஞ்சம் அதுக்கு பக்கத்துலேயே கீழே வைக்கணும். இப்போ நாலு கார்ட்போர்டும் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து இந்த பாய்லரோட டேப் வைக்கிறதுக்கு பைப் வைக்கிறதுக்காக அதே மாதிரியே ஒரு பேஸ்ட்டோட கார்ட்போர்ட் ஷீட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த பீஸ்லேயும் நம்ம கிளே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அந்த டேப் வைக்கிற இடத்துல கொஞ்சமாக மார்க் பண்ணி இதை உள்ளே ப்ரெஸ் பண்ணும்போதே அது கேப்பு வந்து அதில் போய் ஒட்டிக்கும். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இதை வந்து அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். கிளேவாக இருக்கிறதுனால ஃபுல்லாக ஒட்டிக்கும். வேறு எதுவும் பண்ணணும்னு இல்லை. கம்மு கூட தேவையில்லை, அதுலேயே ஒட்டிக்கும். இப்போ இதை ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டேப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு மேலே ஒரு
குக் மாதிரி வச்சுருக்கேன், அதுவும் கிளேலேயே தான் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ அதை ஒட்டி முடிச்சுட்டு இந்த பாய்லரோட மேலே ஒரு சின்ன டிசைன் மாதிரி ஒரு சும்மா ஒரு கிளேவை ஒரு சின்ன கட்டிங் வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேங்கில் எடுத்து இந்த பாய்லர் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் செய்யலாம். பேங்கில் எடுத்து அதில் வந்து பேப்பர் ரோல் வச்சு மூணு கால் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மூணு கால் வர மாதிரி அதை ஒட்டிக்கலாம். இந்த பேங்கிளில் ஸ்டாண்டு மாதிரி பண்ணிக்கிறேன். கீழே வந்து கொஞ்சம் மடித்து விட்டுன்னா அது போய் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். கீழே வந்து ஸ்டாண்டு நல்லா நின்று நிற்கிறதுக்காக இதுலேயும் வந்து நிற்கிறதுக்காக நான் கிளே வச்சு தான் ஒட்ட போகிறேன். ஒரு பிளேட் எடுத்து ஒரு வேஸ்டான பிளேட் எடுத்து அதில் வந்து இந்த ஸ்டாண்டு மாதிரி நிற்க வச்சு அதில் கிளே வச்சு ஒட்ட போகிறேன். இப்போ இதில் கம் போட்டு ஒட்டுனதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக கிளே வச்சு அந்த கால் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக கிளே வச்சு ஒட்ட போகிறேன். இது நல்லா ஒட்டி இது வச்சுன்னா நல்லா ஒட்டி நின்றுக்கும், ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஏன்னா நம்ம மேலே வைக்கிற பாட்டில் ஸ்ட்ராங்காக நிற்கணும் இந்த பேங்கிளில், அதுக்காக நான் வைக்கிறேன். நீங்கள் இது பேப்பர் ரோலில் தான் பண்ணணும்ல, இதுமாரி ஸ்டிக்கு வச்சு ஏதாச்சும் வச்சுனாலும் நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி வச்சுன்னா இது ஸ்ட்ராங்காக இல்லாமல் கீழே விழுந்துடும். நல்லா ட்ரை ஆகி பாருங்க, நான் வச்சு பார்க்குறேன். கொஞ்சம் ஆடுது, இது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக நான் சென்டரில் வந்து கிளே வச்சு அந்த காலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதுக்காக கிளே அங்கேயும் அப்ளை பண்ணி விடுறேன். நீ ஃபுல்லாகவே கிளே வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் ஃபுல்லாகவே கிளே வச்சு ஒட்டிக்கலாம். நான் அவ்வளோ கிளே வேஸ்ட் பண்ண வேண்டாமேருந்தால் அதை அவ்வளோவே வைக்கல, கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அது ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு, நல்லா எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு, இப்போ ஸ்ட்ராங்காக நிற்கிது. இதில் ஃபுல்லாக நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டு ஃபஸ்ட் கோட்டிங் அடிச்சிருக்கேன், ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பேர்ல் மெட்டாலிக் கலர் அடிக்கிறேன். பாய்லர் கலர் வந்து காப்பர் கலர், ஒரு மாதிரி மெட்டாலிக் கலர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் இந்த கலர் அடிக்கிறேன். பாட்டில் ஃபுல்லாகவே அந்த கலர் அடிக்கிறேன். அந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பைப்பு அந்த அதோட ஹேண்டில் இதுக்கெல்லாம் வந்து கோல்டன் கலர், பேர்ல் கோல்டன் கலர் அடிக்க போகிறேன். நான் கீழே பேஸ்லேயும் அந்த பிளேட்டில் வந்து கோல்டன் கலர் அடித்தேன், அது வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக தெரியல, அதனால் நான் பிளாக் கலர் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ நம்ம பாய்லர் ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து நான் பேஸில் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ.